இதுதான் நேரம், இதில் தான் நீங்கள் சந்தித்தாக வேண்டும் என்று உங்களுடைய கண்ணன் எனக்கு கட்டளையிட்டு விட்டார்கள். பெரும்பான்மையான சுழற்கழகங்களில் அல்லது அரிமா சங்கங்களில் 12:30 மணிக்கு நான் பேச வேண்டும் என்று போட்டு 1:45 மணிக்கு தான் பேசவிடுவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. பசி நேரத்தில் சாப்பிட்டுவிட்டு நிறைவாக உட்கார்ந்து கேட்காமல் நேரமாகிவிட்டதே என்கின்ற எண்ணத்தோடு உங்களிடம் சில கருத்துக்களை பேச முன்வந்திருப்பது உண்மையிலே எனக்கு வருத்தம்தான். ஆனாலும் உங்களுடைய நேர நெருக்கடி என்னை இந்த இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய வரலட்சுமி சர்க்கார் படத்தில் எனக்கு மகளாக நடித்தார். நானே வில்லன், ஆனால் எனக்கு மேல் பெரிய வில்லியவர். ஏனென்றால் என்னையே கொல்வதற்கு மருந்து கொடுப்பார் அவர். முதலில் எனக்கு அது தெரியாது. ஒவ்வொரு மாத்திரையாக கொடுத்து கொண்டே வருவார், ஓவர் டோஸ் ஆகிக்கொண்டிருக்கும். எனக்கு முதலில் அது தெரியாது. ஒரு கட்டத்தில் நான் அதை புரிந்து கொள்கிறேன், ஆனால் நிலைமை கட்டுக்கு மீறி போய்விட்டது. இந்த கடைசி மாத்திரையை அவர் தருவார், இதை தந்தாலும் தராவிட்டாலும் நான் போய் சேர வேண்டியதான் என்கின்ற நிலையில் அந்த மாத்திரையை உற்று பார்த்துவிட்டு இனிமேல் தப்பிக்க முடியாது என்கின்ற நிலையில் அந்த மாத்திரையை உட்கொண்டு விட்டு நான் போய்விடுவேன். உண்மையிலேயே அரசியல் என்பது இத்தகைய தன்மையுடையது தான். அதிகாரம் என்பது எளிதான ஒன்றில்லை. மகள் தகப்பனை கொள்வாள், தகப்பன் மகளை கொள்வான், யாரும் யாரையும் கொள்வார்கள். ஏனென்றால் அதில் பெரும் பணம் வருகிறது, அதோடு அதிகாரமும் வருகிறது. ஆகவே முகலாய பேரரசில் ஷாஜகானை ஔரங்கசீப் சிறையிலே வைத்ததும் எத்தனையோ மன்னர்களை அவர்களுடைய மக்களே கொன்றதுமெல்லாம் நம்முடைய வரலாற்றின் பாடங்கள் தான். எது நிகழ்காலத்தில் உண்மையாக இருக்கிறதோ அதை திரைப்படம் எடுத்து காட்டுகின்ற போதுதான் இந்த படம் வெற்றி பெறுகிறது. திரைப்படம் என்பது சமூகத்தின் பிரதிபலிப்பு தான். அது ஒரு கண்ணாடி. உங்களுடைய முகத்தில் மறு இருந்தால் கண்ணாடி மறுவை காட்டும். உங்களுடைய முகம் கழகமற்றிருந்தால் முகம் கழகமற்று காட்டும். அது கண்ணாடியினுடைய சிறப்பல்ல, உங்களுடைய சமூகத்தின் தன்மை அது. சமூகம் குறைபாடுடையதாக இருந்தால் சர்க்கார் போன்ற படங்கள் நிறைய வரும். ஆகவே அதிகாரத்தை அடைவதற்கு எந்த எல்லைக்கும் போவது, பிறகு அதிகாரத்தை கொண்டு பணத்தை தேடுவது, பிறகு பணத்தை வைத்து அதிகாரத்தை விலைக்கு வாங்குவது என்கின்ற போக்கு 30-40 ஆண்டுகால அரசியலில் மிகவும் பழக்கமாகிவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு சர்க்கார் போன்ற படங்கள் வருகின்றன. இன்னும் பல சர்க்கார்கள் வரும். நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒரு காலத்தில் சமூகம் மூட நம்பிக்கையால் ததும்பி வடிந்த போது பராசக்தி என்கின்ற படம் வந்து சமூகத்தின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது. இன்றைக்கு சர்க்கார்களெல்லாம் ஊழல் சர்க்கார்களாக இருக்கின்ற காரணத்தினால் சர்க்கார் போன்ற படங்களெல்லாம் வருகின்றன. இலவசங்கள் தேவையா இல்லையா என்பதெல்லாம் இன்றைக்கு திரைப்படங்களிலே விவாதிக்கப்படுகின்ற அளவிற்கு அரசியல் என்பது நாரி போய் கிடக்கிறது. ஆகவே அது சர்க்கார் போன்ற படங்களை ஈர்க்கிறது. ஒரு காலம் நீங்கள் எண்ணி பாருங்கள், காலம் எப்படி தலைகீழாக மாறிவிட்டது என்பதற்கு சொல்கிறேன். 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த காலம் வேறு, இன்றைய காலம் வேறு. அப்பொழுதெல்லாம் பொதுக்கூட்டங்கள் நடக்கும், மக்கள் தரையிலே உட்கார்ந்து கேட்பார்கள், மண் தரையிலே. கடலை விற்று கொண்டு போவான், அதை வாங்கி கொறித்து கொண்டே கேட்பார்கள். தலைவர்களெல்லாம் பேசுவார்கள். தலைவர்கள் மேடையிலே உயரத்திலே நின்று பேசுவார்கள், மக்கள் மண் தரையிலே இருப்பார்கள். அன்றைக்கு மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்தார்கள். பெரும்பான்மையோர் கை நாட்டு போடுகின்றவர்கள் தான். அன்றைய காலகட்டத்தில் மேடையிலே அமர்ந்து பேசியவர்களெல்லாம் மிகச்சிறந்த அறிஞர்களாக இருந்தார்கள். அன்றைக்கு சிந்தனையாளர் பெரியார் இருந்தார், பேரறிஞர் அண்ணா இருந்தார், முதுபெரும் அறிஞர் ராஜாஜி மேடையில் இருந்தார், காமராஜ் இருந்தார், மாப்போ சிவஞான கிராமணியார், நம்முடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் போன்ற மாபெரும் தலைவர்களெல்லாம் மேடையில் இருந்து பேசுவார்கள். படிக்காத மக்கள் கீழே உட்கார்ந்து கேட்பார்கள். மக்களெல்லாம் படிக்காதவர்களாக இருந்த காலத்தில் தலைவர்களெல்லாம் அறிஞர்களாக இருந்தார்கள்.
இப்பொழுது மக்களெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு படித்து விட்ட காலத்தில் தலைவர்களெல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எண்ணி பாருங்கள், இது ஒரு தட் இஸ் அன் ஐரணி, இது ஒரு கால முரண். எல்லாமே முரணாகத்தான் இந்த உலகத்தில் நடக்கிறது. பழைய கால திரைப்படங்களில் எம்ஜிஆர் சரோஜா தேவியை பார்த்து மெதுவாய் மெதுவாய் தொடலாமா என்று கேட்பார். அந்த அம்மா பின்னுக்கே போய் கொண்டிருப்பார், இவர் பாடிக்கொண்டு முன்னுக்கே போய் கொண்டிருப்பார். கடைசி வரையிலும் தொடுதல் என்பது நிகழாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய திரைப்படம் பெண் கதாநாயகி கேட்கிறாள், உனக்கு அத்து மீற ஆசை இல்லையா, அழகிய அசுரா அழகிய அசுரா உனக்கு அத்து மீற ஆசை இல்லையா என்று பெண் கேட்கிறாள். கட்டிப்புடி கட்டிப்புடிடா, கண்டபடி கட்டுப்புடிடா என்று பெண் பாடுகிறாள். ஆண் தொடவா தொடவா என்று கேட்ட நிலை போய் பெண் கட்டிப்புடிடா என்று சொல்லுகின்ற நிலை வந்தது காலத்தின் வீழ்ச்சி அல்ல, அதுதான் காலத்தின் பிரதிபலிப்பு. சமூகம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நீங்கள் திரைப்படத்தை காட்ட முடியும். திரைப்படமாகட்டும், நாடகமாகட்டும், ஓவியமாகட்டும், மேடை பேச்சாகட்டும், எதுவாக இருந்தாலும் சமூகம் ஒன்றாக இருக்கும்போது கலை வேறொன்றாக இருக்க முடியாது. ஆகவே இன்றைய பெண் கேர்ள் ஹஸ் பிகம் அக்ரஸிவ். அதனாலே அவள் பாடுகின்ற பாட்டு கட்டிப்புடிடா என்று அக்ரஸிவாக பாடுகின்ற பாடலாக இருக்கிறது. ஆகவே ஒரு காலத்தில் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, எகிப்திய நாட்டின் நதிக்கரையில் எங்கள் இளந்தமிழ் வீரர் பவனி வந்தார், வீரர்கள் வாழும் திராவிட நாட்டை வென்றவர் கிடையாது என்கின்ற பாட்டை கண்ணதாசன் திரைப்படத்திற்கு எழுதினார். திரைப்படத்திலே இப்படி ஒரு லட்சியபூர்வமான பாட்டு முழங்க முடிந்தது என்பது அன்றைய காலத்தின் நிலை. தட் வாஸ் அன் ஐடியாலஜிக்கல் ஏஜ். இன்றைய காலம் பொக்கையான காலம். ஆகவே மனிதர்கள் பெருவாரியாக படித்தவர்களாக இருக்கிறார்களே தவிர வழி நடத்துகின்ற தலைவர்கள் பொக்கையர்களாக இருக்கின்ற காரணத்தினால் சமூகமும் அறிவுமிக்க மக்களை பெற்று பயனிருக்கிறது. காந்தி என்கின்ற மகத்தான மனிதன் 1000 ஆண்டு இருளை போக்குகின்ற வகையில் இந்திய வானிலை உதித்தான். 1919 நாட்டினுடைய முகத்தை மாற்றினான். வெள்ளைக்காரனிடமிருந்து சுதந்திரம் பெற்று தந்தான் என்பது காந்தியினுடைய பெருமை அல்ல, இந்த நாட்டு மக்களை மாற்றியமைத்தான் என்பதுதான் காந்தியினுடைய பெருமை. அன்றைக்கு அவன் இளைஞர்களை பார்த்து நீங்களெல்லாம் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்த போது யோக்கியன் எல்லாம் காந்தி நம்மைத்தான் அழைக்கிறார் என்று பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டான். அயோக்கியன் எல்லாம் இந்த அழைப்பு நமக்கில்லை என்று ஓரத்திலே ஒதுங்கிவிட்டான். இன்றைய தலைவர்கள் பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று இளைஞர்களை அழைக்கிறார்கள், எல்லா அயோக்கியனும் தலைவர் நம்மைத்தான் அழைக்கிறார் என்று உள்ளே வருகிறான். எல்லா யோக்கியனும் இந்த அழைப்பை நமக்கில்லை என்று ஒதுங்கிக் கொள்கிறான். அது வழி நடத்துகின்ற தலைவன் வலுவாக இல்லை என்றால் எந்த சமூகமும் முன்னேறி செல்வது என்பது எளிதில்லை. 1000 ஆண்டு சமூகத்தை மாற்றியமைத்தான் காந்தி. அவருடைய செல்வாக்கு 1920 அவர் மறைந்து ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு இருந்தது. லால் பகதூர் சாஸ்திரி, ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி, காமராஜர், முத்துராமலிங்க தேவர் என்று நிகரற்ற மாபெரும் தலைவர்கள் அன்றைய காலகட்டத்தில் உருவாகியிருந்தார்கள். நேர்மை அரசியலின் போக்காக இருந்தது, அறிவு அரசியலில் மதிக்கப்பட்டது. இப்பொழுது 5000 கோடி ஏற்கனவே ஒரு கட்சியிலிருந்து கொள்ளையடித்து கொண்ட ஒருவனைத்தான் இன்னொரு கட்சி நடைபாவாடை விரித்து வரவேற்கிறது. இந்த அளவிற்கு அரசியல் என்பது தாழ்ந்து விட்டது. அவன் நினைக்கிறான் பணத்தை அடிப்போம், அதிகாரத்தை அடைவோம், அதிகாரத்தை அடைவோம், மீண்டும் பணத்தை அடைவோம். தட் இஸ் எ விஷஸ் சர்க்கிள், அது ஒரு நச்சுச்சூழல். அந்த நச்சுச்சூழல் இன்றைக்கு நாடு முழுவதும் சுழன்று கொண்டிருக்கிறது. நாட்டினுடைய எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நல்ல என்று மன்னன் சிறப்பாக இருந்தால்தான் நாடு சிறப்பாக இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், ஆனால் இன்றைக்கு விளம்பரங்களை நீங்கள் பார்த்தால் பழைய காலத்திலே தலைவர்கள் இருந்தார்கள், அவர்கள் வருவார்கள், ஒரே ஒரு பைலட் வேன் மட்டும் போய்கொண்டிருக்கும், முதலமைச்சராக இருக்கிறவருடைய கார் சத்தமில்லாமல் போய்கொண்டிருக்கும். அதுவும் காமராஜருடைய காருக்கு முன்பு பைலட் வேன் சங்கூதி கொண்டு போனால் ஏண்டா கடைசியில் தானே சங்கூதி வாங்கிய, ஏண்டா இப்போவே ஊதிரியே என்று சொல்லி அதையும் நிறுத்த சொல்வார் அவர். அன்றைய காலம் வேறு. இன்றைக்கு தலைவர்களை புகழ்வது என்பது எவனாக இருந்தாலும் 1 கோடி ரூபாய்க்கு குறைந்தே சிந்திப்பதில்லை. சரி, ஒரு 10 லட்சம் இருந்தால் நமக்கு வசதியாக இருக்குமா என்றெல்லாம் நினைக்கும், 1 கோடி ரூபாய்க்கு குறைந்தே எவனும் சிந்திப்பதில்லை. எவனாக இருந்தாலும் அரசியலில் நுழைகின்ற போதே முதலமைச்சர் நாற்காலிக்கு குறைவாக எதையும் கருதுவதில்லை. ரொம்ப அவ்வளவு சாதாரணமாக போய்விட்டது. அவன் என்ன நினைக்கிறான், சுப்பையா அந்த நாற்காலியில் உட்கார முடிந்தால் நம்மால் உட்கார முடியாதா என்று நினைக்கிறான்.
ராஜாஜி இருந்த இடமாயிற்றே என்று பயந்து விலகியவன் இன்றைக்கு நம்மை போல ஆட்கள் தானே உட்கார்ந்திருக்கிறார்கள், அவர்கள் நாள் முளை வேட்டி தானே கட்டியிருக்கிறார்கள், நாமும் உட்காரலாம் என்று நினைக்கின்றான். ஆகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன், எவனுடைய ஆட்சி, அவர்கள் எதை வைத்து கொண்டு ஓட்டுகிறார்கள் என்றால் பெரிய விளம்பரங்கள், பெரிய பேனர்கள், அவர்களை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கு ஒரு கூட்டம். ஒருவன் தலைவனாக வந்து விட்டால் போதும், நாளைய வரலாறே எங்களின் நாட்டின் எதிர்காலமே, இதெல்லாம் பேனர் வைக்க வேண்டும். இதெல்லாம் பேனர் வைப்பதற்கு வருகின்ற கூட்டம் இவனால் நலம் பெறுகின்ற கூட்டமாக இருக்கும். நான் கேட்குறேன், நாளைய நாட்டின் எதிர்காலமே நீ ஏன் பேனர் வைக்கிற, எங்களின் எதிர்காலமேனு வை. ஏன்னா நீ பொறுக்கி தீங்க போகிற, அவன் உனக்கு பொறுக்கி தீங்க இடம் கொடுப்பேன், அதனால் எங்களின் எதிர்காலமேனு வை. நாட்டின் எதிர்காலமேனு எதுக்கு வைக்கிறாய்னு கேட்குறேன். நாட்டுக்கு அவன் எந்த வகையில் எதிர்காலமாக இருக்கிறான்? இந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழல் வந்து விட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இந்த நிலையிலிருந்து நான் சொல்கிறேன், போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஒருவர் இருக்கிறார், அவரை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் வருவது குறைகிறதா, சாதாரண தபால் வருவது தடுமாறுகிறதா, அல்லது ரிஜிஸ்டர் தபால் உங்களுக்கு வந்து செல்லவில்லையா? யார் அந்த தபால் துறையினுடைய தலைமை அதிகாரியாக இருந்தால் என்ன, நடக்கின்ற வேலைகளெல்லாம் ஒழுங்காக நடக்கின்றன? போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலை நீங்கள் தெரிந்து கொள்ளாமலேயே தபால் துறை ஒழுங்காக செயல்படுகிறது, உங்களுக்கு வரவேண்டிய காரியங்கள் வந்து சேர்கின்றன. ரயில்வே போர்டினுடைய சேர்மனை உங்களுக்கு தெரியாது, ரயில்களெல்லாம் நேரத்திற்கு வருகின்றன, புதிய புதிய ரயில்கள் ஓட்டம் தலைப்படுகிறது, எத்தனையோ காரியங்கள் ரயில்வே இலாக்காக்களில் நடக்கின்றன, உங்களுடைய சரக்குகளை ரயில்கள் சுமந்து செல்லுகின்றன, ஆனால் ரயில்வே இலாக்காவினுடைய சேர்மனை உங்களுக்கு தெரியாது. அதுபோல் நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டினுடைய முதலமைச்சரையும் தலைமை அமைச்சரையும் நாம் தெரிந்து கொள்ள தேவையில்லாமலே இந்த நாடு நடத்தப்பட வேண்டும். போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலையும் ரயில்வே போர்டினுடைய சேர்மனையும் நமக்கு தெரியாமலே காரியங்கள் நடப்பது போல, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யார் தர்மகர்த்தாவாக இருக்கிறார் என்று தெரியாமலேயே ஆறு கால பூஜை ஒழுங்காக நடப்பது போல, யார் முதலமைச்சராக இருந்தாலும் யார் தலைமை அமைச்சராக இருந்தாலும் அவர்களை தெரிந்து கொள்ள தேவையில்லாமலேயே இந்த நாடு ஒழுங்காக நடக்குமானால் நாமும் இவர்களைப் போல முதலமைச்சரையும் தலைமை அமைச்சரையும் தெரிந்து கொள்ள மாட்டோம். தாவோயம் என்கின்ற மிகப்பெரிய கோட்பாடு சீனாவிலே உண்டு. எவன் ஆளுகின்ற போது ஆட்சி சிறப்பாக நடந்து அந்த ஆட்சியாளன் அறியப்படுவது இல்லையோ அந்த ஆட்சி தான் சிறந்த ஆட்சி என்று டாவோயிசம் சொல்லும். ஆனால் இன்றைக்கு அரசியல் என்பது முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது. நான் 25 வயது இளைஞனாக இருக்கிற போது காமராஜரை பின்பற்றி காந்தியத்தால் ஆட்கொள்ளப்பட்டு சோசியலிச கொள்கையால் ஈர்க்கப்பட்டு நான் அரசியலுக்குள்ளே நுழைந்தேன். அப்பொழுதெல்லாம் ஒரு ஊரிலே ஒரு 200 பேர் 300 பேர் அரசியலில் இருப்பார்கள். இப்பொழுது ஒரு கட்சிக்கு 1,00,000 பேர் உறுப்பினராக இருக்கிறான். எப்படி இவ்வளவு பேருக்கு பொது வாழ்க்கையின் மீது நாட்டம் வந்து விட்டதா, மக்களுக்கு சேவை செய்கின்ற எண்ணம் வந்து விட்டதா என்றால் இல்லை, பொறுக்கி தின்பதற்கு அது வசதியான துறை என்று ஒவ்வொருவனும் கருதுகிறான். ஒன்று ஊராட்சி தலைவராகலாம், கவுன்சிலராகலாம், மாநகராட்சி கவுன்சிலரானால் ஒரு 5 கோடி சம்பாதிக்கலாம், எம்எல்ஏ ஆனால் 20 கோடி சம்பாதிக்கலாம், மந்திரி ஆனால் 5,000 கோடி சம்பாதிக்கலாம் என்கின்ற நிலை வந்துவிட்டது. அந்த நிலை வந்துவிட்ட காரணத்தினால் எல்லாரும் அரசியலில் சேர்வது என்பது ஒரு தொழில்துறையில் பங்கு கொள்வது போல என்று நினைக்கின்ற காலம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். எந்த ஒன்றும் புழுக்கம் அதிகமானால் மழை வருவது போல, நாட்டில் சீர்கேடுகள் அதிகமானால் அதற்குரிய பெரிய வாய்ப்பு, அதை ஒழித்து கட்டுவதற்குரிய நிலை அரசியலில் வரும். ஆனாலும் நான் சொல்லுகின்றேன், இந்த மக்களின் பங்கு, சுழற்கடகங்கள் உலகம் முழுவதும் பெரும்பணி ஆற்றுகின்றன. உங்களில் பலர் கொடுக்கின்ற அந்த நன்கொடைகளின் வழியாக உலக பெருஞ்சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஜாதி கடந்து, மதம் கடந்து, நாட்டினுடைய எல்லைக்கோடுகளை கடந்து, நாட்டை கடந்து ஒரு உலக அமைப்பு உருவாக்குவது என்பது எளிதான ஒன்றில்லை. டு கிரியேட் எ யூனிவர்சல் மேன் என்று சொல்வார்கள், ஆனால் உலக மனிதனை உருவாக்குகின்ற எண்ணங்கள் மனித மனங்களில் இருந்திருக்கின்றனவே தவிர அதற்கான முயற்சி உலகத்தில் நடக்கவும் இல்லை, உலக மனிதன் ஒருவன் உருவாக்கப்படவும் இல்லை. அந்த உலக மனிதனை உருவாக்குவதற்கு பியாண்ட் பவுண்ட்ரிஸ், பியாண்ட் கண்ட்ரீஸ், பியாண்ட் ரேஸ், பியாண்ட் கேஸ்ட், பியாண்ட் எவ்ரி திங், வி ஆர் கிரியேட்டிங் எ யூனிவர்சல் மேன் என்ற லயன்ஸும் நம்முடைய அறிமாக்களும் சுழற்கடகங்களும் முன்னிற்கின்றன என்பது பாராட்டுதற்குரியது, ரொம்ப சிறப்பானது. இன்றைக்கு காலையிலே நான் ஒரு போர்ச்சுகீசிய இளைஞனை பார்த்தேன்.
இங்கே உங்களிடம் அறிவிப்பு செய்து கொண்டிருந்தாரே ஒரு பெண், அவர் என்னிடம் சொன்னார், அவருடைய பெயர் எனக்கு தெரியாது, அவர்கள் சொன்னார்கள் ஆங்கிலம் பேசுகின்ற பெண் அவர். அதனால் இந்த போர்ச்சுகேசிய இளைஞன் இங்கே ரோட்டரி மாநாட்டிற்கு வந்திருக்கின்றானா என்று கேட்டேன். அந்த பையனுக்கு ஆங்கிலம் சரியாக தெரியவில்லை, ஏனென்றால் அவனுடைய மொழி ஆங்கிலம் இல்லை. Can you follow this conference meeting? Can you understand the speaker's speeches? என்றெல்லாம் கேட்டேன். அவனுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. இல்லை, இங்கே வந்திருக்கிறேன் என்று கேட்டேன். சொன்னான். எப்படி என்று கேட்டேன். போர்ச்சுக்கல்லிலிருந்து நாலு பேர் இங்கே உள்ள சுழற்கழகத்தின் வீடுகளில் பிள்ளைகளைப் போல் ஆறு மாதம் தங்குவது, இங்கே உள்ளவர்களை அம்மா அப்பா என்று அழைப்பது, தமிழ் பண்பாட்டை தெரிந்து கொள்வது, இங்கே உள்ள தமிழ் பிள்ளைகள் போர்ச்சுக்கல்லுக்கும் இத்தாலிக்கும் ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் சென்று அங்கே உள்ள ரோட்டரி சங்கங்களின் தலைவர்களின் வீடுகளிலே ஆறு மாதம் தங்கி அந்த நாட்டையும் மக்களையும் அறிந்து கொள்வது என்கின்ற அந்த பரிமாற்றம் இருக்கிறதே, நிகரற்ற பரிமாற்றம் அது. சொன்னார்கள் என்னிடம், நம்முடைய தமிழ் பிள்ளைகள் போய் பல்வேறு நாடுகளில் உள்ள ரோட்டரிக்காரர்களுடைய வீடுகளில் மூன்று மாதம் ஆறு மாதம் இருந்து அவர்களோடு பழகி அந்த நாகரிகத்தை அறிந்து வருகிறார்கள் என்பது ரொம்ப பாராட்டுக்குரியது. ரோட்டரி சங்கங்கள் செய்கின்ற பணிகளிலேயே தலையாய பணிகளில் இது ஒன்று என்று நான் சொல்வேன். ரோட்டரி செய்த பணிகளில் ஒன்று சொல்லுகின்றேன். உலகம் முழுவதும் போலியோவினுடைய ஒழிப்பு உலக சுகாதார இயக்கத்தின் வேலை, ஆனால் அதை நீங்கள் செய்து சாதித்தீர்கள். அரசாங்கங்களின் வேலை அது. தனி மனிதன் இன்னொருவனுக்கு உதவலாம், அவனுடைய பசியை ஆற்றலாம், சாதாரண காரியங்கள் தான் செய்ய முடியும். ஒரு பெரும் பணக்காரன் ஒரு கல்லூரி கட்டி கொடுக்கலாம், ஆனால் உலகம் முழுவதும் பறந்திருக்கின்ற இளம்பிள்ளை வாதம் போன்ற பெரும் நோய்களை எல்லாம் ஒழித்து கட்டுவது என்பது சில கோடி ரூபாய்களால் முடிகின்ற ஒன்றில்லை, பல லட்சம் டாலர்கள் கோடி டாலர்கள் அதற்கு தேவைப்படுகிறது. உலகம் முழுவதும் இந்த நோய் பரவி இருக்கிறது. உலகம் முழுவதும் இதை ஒழித்து கட்டுவதற்கான முயற்சி எல்லா நாடுகளிலும் இருக்கிற சுழற்கழகங்களால் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய தலைமையால் ஒழுங்குபடுத்தப்பட்டு உலகம் முழுவதும் 98% இளம்பிள்ளை வாதத்தை சுழற்கழகங்கள் ஒழித்து விட்டன என்று சொன்னால் அது ரொம்பவும் பாராட்டுக்குரியது. 2% ஒழிக்க முடியாததற்கு காரணம் கூட சொல்லுகிறார்கள், பாகிஸ்தான் போன்ற நாடுகளெல்லாம் ஒத்துழைக்காத காரணத்தினாலே தான் அதை செய்ய முடியவில்லையே தவிர, இல்லாவிட்டால் 100க்கு 100 எப்படி நாம் பெரியம்மையை ஒழித்து விட்டோமோ அதுபோல் இதையும் ஒழித்திருக்க முடியும் என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், தனி மனிதனாக ஒரு சுழற்கழக தனி மனிதனாக இதை செய்ய முடியாது, ஆனால் உலக சுழற்கழகத்தினுடைய ஒரு உறுப்பாக நீங்கள் இருந்து கொண்டு இந்த இளம்பிள்ளைவாத ஒழிப்புக்கு உங்களுடைய பங்கையும் நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள் என்பது பெருமை கொள்ளத்தக்கது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். ஆகவே இது போன்ற பல காரியங்களை செய்வதற்கு ஒரு உலக அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த உலக அமைப்பின் தேவையை சுழற்கழகங்களும் நிறைவு செய்கின்றன, அறிமாக்களும் நிறைவு செய்கின்றன. உண்மையிலே இது பாராட்டுவதற்குரியது என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். கடைசியாக நான் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என்னிடம் பேசிய நண்பர் ஒருவர் சொன்னார், இந்த சமூகம் அல்லது நாடு எங்கே போகிறது என்று சில வரி சொல்லுங்கள் என்று சொன்னார். அது எங்கே போகிறது என்று எனக்கும் தெரியாது. மேப் இல்லாமல் பயணம் செய்கின்ற கப்பல் போல, திசை காட்டும் கருவி இல்லாமல் பயணம் செய்கின்ற கப்பல் போல இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் அரசியல்வாதிகளெல்லாம் தவறாக போய்விட்டார்கள், ஆன்மீகவாதிகள் அவர்களை ஒழுங்குபடுத்துவார்கள் என்றால் ஆன்மீகவாதிகளெல்லாம் கார்ப்பரேட் சாமியார்களாக இருக்கிறார்கள். பட்டினத்தார் போன்றவர்கள் கோடிக்கணக்கான பணத்தை வைத்திருந்தவர்கள் எல்லாவற்றையும் திறந்து விட்டு ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு போனார்கள். கடைசியாக நம்மோடு வருவது அது இல்லை. காதறிந்த ஊசி கூட நாம் சாகின்ற போது நம்மோடு எடுத்துச் செல்ல முடியாதென்றால் இந்த பணத்தை சேகரித்து கொண்டே என்ன செய்வது என்று பட்டினத்தார் கருதினார். அதனாலேயே ஒரு நாள் ஊர் உலகத்திற்கெல்லாம் பணத்தை வாரி இறைத்து விட்டு வேண்டியவன் வேண்டாதவன் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் பெறட்டும் என்று வாரி இறைத்து விட்டு ஒரு கோவணத்தை கட்டி கொண்டு போனார். அவருடைய சிந்தனை இன்னும் ஆழமாக போனது. ஒரு நாள் பட்டினத்தார் ஒரு வரப்பில் தலை வைத்து படுத்திருந்தார். அந்த வழியாக தண்ணீர் தூக்குவதற்கு சில பெண்கள் சென்று கொண்டிருந்தார்கள் குடத்தோடு. அந்த பெண்களிலே ஒருத்தி சொன்னால், பத்தியா இந்த சாமியாருக்கு எவ்வளவு சுகம் கேட்கிறது என்று, வரப்பிலே தலை வைத்து படுக்கிறார், இவருக்கு உயரம் தேவைப்படுகிறது தலைக்கு, இவ்வளவு சுகம் இந்த சாமியாருக்கு தேவைப்படுகிறதே என்று சொல்லிக்கொண்டே போனாள். பட்டினத்தார் காதிலே விழுந்து விட்டது. ஆகா, இவ்வளவு கோடி செல்வத்தை உதறி எறிந்து விட்டு இங்கே வந்தோமே, கடைசியிலே இந்த வரப்பு சுகம், தலைக்கு உயரம் தேவைப்பட்டு வரப்பில் தலை வைத்து படுத்ததை இந்த பெண்கள் கேலி செய்கிறார்களே, அப்படியானால் இன்னும் நாம் முழு துறவை மேற்கொள்ளவில்லை என்று அவள் சொல்லுகிறாள்.
நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதி வரப்பை விட்டு தலையை எடுத்து சமதளத்தில் நிலத்தில் தலையை வைத்து படுத்திருந்தார். தண்ணீர் தூக்கி கொண்டு அந்த பெண்கள் திரும்ப வந்தார்கள். வர்றபோது அந்த பெண் சொன்னாள், இன்னும் நம்மளை பற்றி என்ன கருதுறாங்கிற எண்ணம் ஓயலே இந்த சாமிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்ன சிந்தனைப்பார்கள், பதறி போய்விட்டார் பட்டினத்தார். ஏன் தன்னை பற்றி உலகம் என்ன கருதினால் என்ன, துறவு நிலை என்பது அதுதானே, எல்லாமே போய்விட்டது. துறவிக்கு மட்டும்தான் ஜாதி இருக்க முடியாது. ஏனென்றால் ஜாதி என்பது பல இடங்களில் பாதுகாப்பு கருதியதாக இருக்கிறது, உறவு கருதியதாக இருக்கிறது. சின்ன வட்டத்திற்குள் தேவான் செக்யூரிட்டி. ஆகவே தான் அதை விடமாட்டேன் என்கிறார்கள், மல்லு கொட்டி கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளதோ புரட்சியாளர்கள் அதை ஒழிப்பதற்கு முயன்றாலும் அது முடியாததற்கு காரணம் இட் கிவ்ஸ் அ செக்யூரிட்டி என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் துறவிக்கு அந்த செக்யூரிட்டி தேவையில்லை. ஆகவே ஜாதியும் தேவையில்லை, மதமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அத்தகைய சாமியார்கள் வாழ்ந்த இந்த நாட்டில், நமக்கு கருத்துரைத்த நாட்டில், ஒரு சாமியார் கோயம்புத்தூரில் இருந்து கொண்டு பேசுகிறார், ஜக்கி வாசுதேவ். அவர் ஒரு கார்பரேட் சாமியார், 2000 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய சொத்துக்கு அவர்கள் அதிபதியாக இருக்கிறார்கள். எதை துறந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எதையும் துறக்கவில்லை என்றால் அவர்கள் சொல்வதை மக்கள் எப்படி கேட்பார்கள் என்று நான் கேட்கின்றேன். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அத்தனைக்கும் ஆசைப்படு. இந்த மாதிரி ஒரு தலைகீழான கருத்தை சொல்லுகின்ற தலைகீழான காலம். சமூகம் எங்கே போகிறது என்று கேட்டால், சமூகம் தலைகீழாக தலை தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கே போய் மோதி சாகுமோ தெரியவில்லை. அத்தனைக்கும் ஆசைப்படு என்றால் எனக்கு புரியவில்லை. உலகத்தில் புத்தர் தான் இதை பற்றி முதன்மையாக சிந்தித்தான். மனிதனுக்கெல்லாம் துயரம் இருக்கிறதே, இந்த துயரத்தை ஒழிப்பதற்கு வழி இல்லையா என்று 32 வயதில் வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு வெளியேறி 6 ஆண்டுகள் தவம் இருந்து அவன் சிந்தித்து கண்ட முடிவு, துயரத்திற்கெல்லாம் காரணம் ஆசை. துக்கம் இருக்கிறது, துக்கத்திற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அந்த துக்கத்திற்கு நிவாரணம் இருக்கிறது, அதிலிருந்து விடுபட வழி இருக்கிறது என்று கண்டறிந்தான். ஆசையை விட்டறிந்தா, விட்டொழித்தால் இந்த துக்கத்திலிருந்து நாம் நிவாரணம் பெறலாம் என்று சொன்னான். வள்ளுவன் அதை தெளிவாக சொன்னான், எந்த ஆசையிலிருந்து நீ விடுபடுகிறாயோ அந்த ஆசையினால் வருகிற துயரம் உனக்கு இல்லை என்று சொன்னான். அத்தனைக்கும் ஆசைப்படி என்று சொல்கிறவர் சொல்கிறார், உனக்கு ஆசை இருந்தால்தான் சாப்பிடுவதிலே ருசி தெரியும், ஆசை இருந்தால்தான் பெண் அழகாக தெரிவாள், ஆகவே நீ ஆசைப்படு என்று ஜக்கி வாசுதேவ் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்துக்கு தலைப்பே அத்தனைக்கும் ஆசைப்படும். வள்ளுவன் சொல்லுவான், ஆசையின் தன்மை, உனக்கு ஆசை இருந்தால்தான் ருசி தெரியும் என்று சொல்கிறாரே. வள்ளுவன் சொல்வான், ஆறா இயற்கை அவான் ஈப்பின் என்று சொல்வான். ஆசையின் தன்மை நிரம்ப பெறுவதே இல்லை. எத்தனை ஆசைகள் உங்களுக்கு, உலகம் முழுவதையும் ஆளுகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தாலும் கடல் மீது என்னுடைய ஆணை செல்லவில்லையே என்று மனிதன் நினைப்பான் என்று தாய்மானவர் சொல்கிறார்.